இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க ரெடி பண்ண போறோம். ஜீரா ரைஸும் பருப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தாளும் ரெடி பண்ண போறோங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி ரெண்டும் ரொம்ப ஈஸி. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் 2-3 டைம் கழுவி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பட்டை 1, அன்னாசிப்பூ 1, பிரியாணி இலை 1, கிராம்பு 2, சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 3 ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி அளந்தெடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் நம்ம தண்ணி சேர்த்திக்க போகிறோம். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப்பு நான் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளந்தெடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் வந்து மெசரிங் கப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. நீங்கள் சப்போஸ் வந்து டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டம்ளர்லேயே அரிசி அளந்தெடுத்துக்கிட்டு அதே டம்ளரில் தண்ணியும் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா பாஸ்மதி அரிசியை, அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி போட்டு 1 விசில் வர வரையில் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை இமீடியட்டாக ஓப்பன் பண்ணாதீங்க, விசில் இறங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். விசில் இறங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் டெய்லியும் வந்து தயிர் வீட்டில் தாங்க போடுவேன். ஆடையை டெய்லியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் கலெக்ட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 வாரமாக எடுத்து வச்சுருந்தேன் ஆடைங்க. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து வெண்ணெய் வந்து எடுக்க போகிறோம். பெரிய மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு திருப்பியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து நார்மல் வாட்டர் தான் சேர்த்துனேன். பாருங்கள் வெண்ணெய் எப்படி வந்திருக்குதுன்னு. இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து காலையில் தான் செய்யணும், அப்போ தான் நல்லா வெண்ணெய் வரும். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். மீதி இருக்கிற ஆடையையும் நம்ம வந்து இந்த மாதிரியே செய்யலாங்க. நிறைய சேர்த்திடாதீங்க, ஒரு கால்வாசி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டரை சேர்த்திட்டு திருப்பியும் நம்ம வந்து அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தி வச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸியில் அரைக்கும் போதே தெரியும் நல்லா வெண்ணெய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி அரைக்க வேண்டியதில்லை. நம்ம இந்த மாதிரி கைகளால் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே இந்த மாதிரி மெத்தடு தான் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி செய்வாங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு தான் கற்றுக்கிட்டது. 1 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் வந்திருக்குதுங்க. நான் வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வெண்ணெயை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துருங்க. நல்லா பால் மாதிரி வந்திருக்குது பாருங்கள். நம்ம காலையில் இந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து வெண்ணெய் நல்லா நிறைய வரும். ஈவினிங் டைம்லலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோவா கிடைக்காது. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க வெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத நம்ம வந்துட்டு இதை வந்து மோராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராது, ஏன்னா நம்ம வந்து 1 வாரத்தோட வெண்ணெய் தானே வச்சுருக்கோம். நம்ம அதுவும் மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் வந்து மோராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் வத்தல் போடுறீங்க அப்படின்னா கூட வத்தலுக்கு கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இந்த மோரை. இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்தாச்சு.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மோரில் தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு மோர். நான் வாங்குகிற பால் இந்த அக்ஷய கல்பா மில்க் தாங்க. கவு மில்க்கு ஆர்கானிக் இது. அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி எலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பில்லை, அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். வெண்ணெய் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத மோரை வந்து நம்ம வந்து குடிக்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டம்ளருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க. இந்த வெயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் விசிலும் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு உதிரி உதிரியாக வந்திருக்குது சாதம். கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டியில் போட்டு ரொம்ப கிளறி விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சைடாக தான் நீங்கள் வந்து கிளறி விடணும். இல்லைனா முள்கரண்டி வச்சு கூட நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். கரண்டியோட காம்போட நுனிப்பகுதியை வச்சு கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் வந்து உதிரி உதிரியாகவே இருக்கும், ரொம்ப குறைவாக போகாது. அவ்வளவுதாங்க, சூப்பராக நம்ம வந்து சிம்பிளாக ஜீரா ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வெண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம வந்து நல்லா உருக்கி எடுத்துடலாம். ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நல்லா உருகி வந்துருச்சு. நீங்கள் இந்த வெண்ணெயை காய்ச்சும் போது வீடு ஃபுல்லாக நல்லா மணமாக இருக்குங்க. நெய்யோட மணம் நல்லா கம கமனு வாசடிக்கும். பாருங்கள் நல்லா உருகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி பிளாஸ்டிக் ஃபில்டரை யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் உங்களுக்கு வந்து உள்ளே இறங்கும். ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நெய் வந்துருக்குதுன்னு. இந்த அடியில் இருக்கிற கசர் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக அஞ்சு விதமான பருப்புகளை யூஸ் பண்ணி தால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் இந்த தாலை ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, ஜீரா ரைஸோட வச்சு பரிமாறலாங்க. செம டேஸ்டாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பருப்பை வேக வைக்க போகிறோம். ஒவ்வொரு பருப்புகளாக சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/4 கப்பு, மசூர் தால் 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, கருப்பு உளுந்து தோலோட சேர்த்திக்கலாம், அதுவும் 1/4 கப்பு. உடச்ச கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். துவரம்பருப்பு 1/4 கப்பு. இப்போ ஒவ்வொரு பருப்புகளும் நம்ம வந்து 1/4 கப்பு சேர்த்திருக்கிறோம் இல்லைங்களா. இந்த பருப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்திக்கலாங்க. நான் வந்து மெஷரிங் கப்பில் 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குக்கரை மூடி போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 விசில் வர வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா விசில் இறங்க வரையில் ஆற வச்சுக்கலாம். விசில் இறங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்புகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம பருப்பை தாளிக்க போகிறோங்க. அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு 10 பல்லு, 1 துண்டு அளவுக்கு இஞ்சி தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. நீங்கள் துருவி கூட சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம்.
விதையை நீக்கிட்டு ரெண்டா உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, விதையை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை, சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2, நல்லா பழுத்து தக்காளியை சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எப்பவுமே மசாலா பொருட்கள் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலக்கிக்கோங்க, அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, பருப்பை சேர்த்திடலாம். அதே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா அலசிட்டு ஊற்றிடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம், அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தால் நல்லா திக்காக தாங்க இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளவு தாங்க சுவையான ஹெல்த்தியான தால் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த தாலை நீங்கள் ஈவன் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பிளேட்டுக்கு இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேங்க. சுட சுட சுவையாக ஜீரா ரைஸ், கூடவே ஆரோக்கியமான தால். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அப்பளம் கூட வந்து வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.